தொழிலாளர் குடும்பம். இந்த நாவலோட தலைப்பை பார்த்தோன்னே இது வந்து ஒரு குடும்ப கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆம், இது ஒரு குடும்ப கதை தான். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் சீரியலில் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப கதை இல்லை. இந்த நாவல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, சோவியத் யூனியனில் வாழ்ந்த தொழிலாளர்களோட குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த நாவல் வந்து பேசுது. இந்த நாவலில் வரக்கூடிய ஜூர்பின் குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம். மூணு தலைமுறையாக சேர்ந்தவங்க வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற கப்பல் கட்டுமான தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிறாங்க. பல்வேறு பிரிவுகளில் வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு துறையோட டைரக்டர்லேருந்து அங்கே ஃப்ளோரில் வேலை செய்யக்கூடிய ரிவர்ட் தொழிலாளி வரைக்கும் பல்வேறு லெவலில் வந்து இருக்காங்க. இதில் ஒவ்வொருவரை பற்றியும் வந்து என்னென்னா டீட்டெயிலாக வரும். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட எல்லார் வாழ்க்கையும் வந்து அந்த தொழிற்சாலையை மையமாக தான் இருக்கும். தொழிற்சாலைக்குள்ளே அவங்களோட வேலை நிலைமைகள், தொழிற்சாலைக்கு வெளியே அவங்களோட வாழ்க்கை, காதல், திருமணம் இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இந்த நாவல் வந்து பேசுது. இந்த நாவலில் வரக்கூடிய அந்த கதை மூலமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வரும் அப்படின்னா, அங்கேருந்து ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து அவங்க வேலை செய்த தொழிற்சாலையை வந்து அவனோட சொந்த தொழிற்சாலையாக வந்து பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த நாவலில் ஒரு சம்பவம் வரும். அங்கே தொழிற்சாலையில் வந்து ஒரு விபத்து நடந்திருக்கும். பொதுவாக ஒரு விபத்து நடக்கும்போது நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம வந்து பாதுகாப்பாக போகணும்னு நினைப்போம். ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து எல்லா தொழிலாளர்களும் வந்து இந்த தொழிற்சாலையை நோக்கி வந்து ஓடுவாங்க. ஓடி வந்து அங்கே அவங்க உயிரையும் பணையும் வச்சுனா அந்த தொழிற்சாலையை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வரும். அவங்க தொடர்ச்சியாக அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உற்பத்தியை வந்து பெருக்கணும், குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உற்பத்தி துறையோட டைரக்டர் வந்து என்னென்னா, அங்கே புதுசாக சேர்ந்த இன்ஜினியர்கிட்ட வந்து அவர் வந்து கிளாஸ் போவார். அவர் எப்படி வந்து வேலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும். என்னென்னா, சோவியத் யூனியனில் அங்கேருந்த தொழிலாளர்கள் வந்து அவங்க வேலை செஞ்ச தொழிற்சாலையை வந்து தங்களோட சொந்த தொழிற்சாலையாக வந்து பார்த்தாங்க அப்படின்னு. இது வந்து கற்பனை கதை இல்லை. சோவியத் யூனியனில் தொழிலாளர்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த நாவல் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதை நம்மளுக்கு வந்து சரியாக வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்கு. ஸோ தொழிலாளர் குடும்பம் அப்படின்ற நாவலை வந்து சிந்தன் புக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ நடக்கிற சென்னை புத்தக காட்சியில் வந்து இந்த புக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆர்வம் உள்ளவங்க வந்து இதை வாங்கி வாசிக்கலாம்.